இனிமே கண்ணை மூடிட்டு கடலெண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலெண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தேமுதிக விருதுநகர் உள்பட 5 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. விருதுநகரில் விஜயகாந்த் மூத்த மகன் விஜயபிரபாகரன் போட்டியிடுகிறார். விஜயபிரபாகரனை ஆதரித்து எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் செய்துள்ளார். மாவட்ட செயலரும் முன்னாள் அமைச்சருமான ராஜேந்திர பாலாஜி தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார். விஜயகாந்த் மகனை எதிர்த்து போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாகூர் பாஜக வேட்பாளர் நடிகை ராதிகாவை ஆதரித்து பிரச்சாரம் செய்வதில் முக்கிய தலைவர்களுக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. விஜயகாந்த் திடீர் மறைவுதான் இதற்கு காரணம். விஜயகாந்த் 2023 டிசம்பர் 28 காலமானார். அவருக்கு அஞ்சலி செலுத்திய ஸ்டாலின், கமல் உள்ளிட்டோரும் பாஜக கூட்டணி முக்கிய தலைவர்களும் விஜயகாந்துக்கு புகழாரம் சூட்டினர். அவரது குடும்பத்தினருக்கு உறுதுணையாக இருப்போம் என்று நம்பிக்கை அளித்தனர். இந்நிலையில் விஜயகாந்த் இறந்து 100 நாட்கள் கூட ஆகாத நிலையில் அவரது மகனை எதிர்த்து பிரச்சாரம் செய்வதால் வாக்காளர்களிடம் அதிருப்தி ஏற்படும் என்ற கருத்து பரவி வருகிறது. இதனால் முக்கிய தலைவர்கள் பலரும் விருதுநகர் தொகுதியில் பிரச்சாரத்தை தவிர்க்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இது காங்கிரஸ் பாஜக கூட்டணி வேட்பாளர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இதுகுறித்து காங்கிரஸ் வட்டாரங்கள் கூறியதாவது, விருதுநகர் நாயுடு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் அதிகம் இருக்கும் தொகுதி என்பதால் நாயுடு சமூகத்தைச் சேர்ந்த விஜயகாந்தின் மகன் விஜயபிரபாகரன் அங்கு நிறுத்தப்பட்டிருக்கிறார். தொகுதியின் பல இடங்களுக்கும் சென்று விஜயபிரபாகரன் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டாலும் நாயுடு சமூகத்தவர் அதிகம் இருக்கும் இடங்களாக பார்த்துதான் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். அங்கிருக்கும் நாயுடு சமூகத்தவர் சங்க நிர்வாகிகளை தொடர்ந்து சந்தித்து ஆதரவு திரட்டி வருகிறார். ஏற்கனவே விஜயகாந்த் மீதான அபிமானத்தில் இருக்கும் அச்சமூகத்தவர் விஜயபிரபாகரனை விஜயகாந்தாகவே பார்க்கின்றனர். கடந்த 2021 நடந்த சட்டசபை தேர்தலில் விஜயகாந்த் குடும்பத்திலிருந்து விருதுநகர் தொகுதியில் யாரேனும் போட்டியிடுவர் என அச்சமூகத்தவர் எதிர்பார்த்தனர். ஆனால் நடக்கவில்லை. தற்போது விஜயகாந்த் மகன் போட்டியிடுவதால் அவருக்கு சாதகமாக இருக்க முடிவெடுத்துள்ளனர். இதனால் விஜயகாந்தை எதிர்த்து போட்டியிடும் ராதிகா, மாணிக்கம் தாகூர் ஆகியோர் நாயுடு சமூகத்தவர் மத்தியில் பெரியளவில் பிரச்சாரம் செய்யாமல் உள்ளனர். அதோடு அவரவருக்கும் ஆதரவாக அவர்கள் சார்ந்திருக்கும் கட்சிகள் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் பிரச்சாரத்துக்காக விருதுநகர் வருவதை தவிர்க்கின்றனர். விருதுநகர் தொகுதிக்கு வந்து விஜயபிரபாகரனுக்கு எதிராக பிரச்சாரம் செய்தால் அது விஜயகாந்துக்கு எதிரான பிரச்சாரமாகவே நாயுடு சமூகத்தவரால் எடுத்துக்கொள்ளப்படும் என்பதால் பம்பை விலை கொடுத்து வாங்க வேண்டாம் என முடிவெடுத்து பிரச்சாரத்தை தவிர்க்கின்றனர் என காங்கிரஸ் கூறினார்.